ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன். வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ், காரக்கடலை. இது ரெண்டு விதமாக செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இது ஒரு டேஸ்டியான ஈஸியான ஒரு ஸ்நாக். வாங்க செய்யறத பார்ப்போம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் அப்படியே உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். வாரந்தோறும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ கடலை வந்து தோலோட உள்ள கடலை தான் எடுத்திருக்கேன். இது வந்து 2 கப் அளவுக்கு வெறும் பேனில் இந்த மாதிரி சும்மா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கப்புங்கும் போது நான் இந்த மாதிரி 200 கிராம்ஸ் கப்பு இந்த அளவில் 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ கடலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் கடலை மாவு அதே கப்பில் எடுத்துக்கிறேங்க. கடலை மாவு வந்து 1/2 கப் கடலை மாவு, அதில் பாதி அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு சிட்டிக்கும் போலையா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சப்பொடி, காரம் வந்து இப்போ இதை நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகா அப்படி போட்டுக்கிறேன். காரம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இது காஷ்மீரி சில்லி கலருக்காக கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் காரம் அவ்வளோ இருக்காது. உப்பு தேவையான அளவு, சாட் மசாலா 1 டீஸ்பூன், இந்த பாருங்கள் இது கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி தான் இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதோட வறுத்து வச்சுருக்க கடலையை இப்போதைக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள் இது மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க இன்னொரு இது கொஞ்சமாக உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக சொல்கிறேன். இப்போ இது வந்து கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யறதுனாலும் செய்யலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும், ஒட்டிகிட்டும் இருக்கும். நீங்கள் இதை வந்து எண்ணெயில் இப்படி போடணுங்க. மெதுவாக இப்படி சின்ன சின்னதாக ஊற்றணும் எண்ணெயில். இது வந்து கொஞ்சம் போட கஷ்டமாகும். எண்ணெயில் ஃப்ரை பண்ண தெரியாதவங்கெல்லாம் இது ஜாக்கிரதையாக போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி உதிரி உதிரியாக வந்து ஒரு தட்டில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்படியே பிளேட்டோடு நீங்கள் எண்ணெயில் போடலாம். சில பேருக்கு அந்த மாதிரி ரொம்ப மாவு ஊட்டிகிட்டு இல்லாமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்க மசாலா கடலை பிடிக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும். என் பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ட்ரையாக உள்ளது பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். இப்போ மசாலா கடலை ரெடி. நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி உதிரியாக உள்ள வத்து எடுத்த கடலை, இது வந்து கூடுதலாக மாவு போட்டு இந்த மாதிரி செஞ்சுதுங்க. நான் ஒரு சிம்பிளான மசாலா கடலை. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் கொடுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.